ஜெய் ஹிந்த். போர்க்குடி சமூக உறவுகளுக்கு வணக்கம். நான் நேதாஜி இளைஞர் சங்கத்தினுடைய மக்கள் தொடர்பு அலுவலர் சோழன். நம்மளுடைய இளைஞர் சமூகம் இன்னைக்கு ஒரு இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீலித்தநல்லூர் பிஎம்டி காலேஜ், இந்த கல்லூரியுடைய பிரச்சனை எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்கு, நம் இளைஞர் சமூகம் அதை எந்த அளவுக்கு உயிரா மதிச்சு போராடிக்கிட்டு இருக்காங்கிறது அனைவரும் அறிந்த விஷயம்தான். முதலில் அந்த கல்லூரிகளுடைய வரலாற்றுகள் நம்மளுடைய இளைய சமூகத்தினர்களுக்கும் சரி, நம்மளுடைய போர்க்குடி சமூக உறவுகளுக்கும் சரி தெரிஞ்சிருக்கணும். இந்த மூன்று கல்லூரிகளும் ஐயா முக்கிய தேவர் ஐயா அவர்களுடைய கனவு, கனவுங்கிறதோட ஒரு லட்சியம். ஐயாவுடைய இருந்த ஒரு பழைய நபர்களோட நான் வந்து உரையாடினப்ப அந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் என் மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினுச்சு. ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளோட கல்வி கண் திறந்த கர்ம வீரர் முக்கிய தேவரையா அவர்கள் பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க. இந்த கல்லூரி விஷயங்களில் நம்ம இளைஞர்களுடைய படிப்பு விஷயத்தில் என்னென்னா, அப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பின்தங்கின கிராமத்தில் சேர்ந்தவங்க இளைஞர்கள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பு அறிவுங்கிறது அதிகமாக இல்லை. ஒன்று ரெண்டு பேர் தான் பள்ளி படிப்பே முடிச்சிருப்பாங்க. அந்த மார்க்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும். காரணம் அப்போ உங்களுக்கு தெரியும் என்ன காரணம். அந்த பசங்களை கொண்டு போய் என்ன பண்ணா முக்கிய ஐயாட்ட தான் கொண்டு போய் விடுவாங்களாம், இந்த பிள்ளைய அப்படியே கரை சேர்த்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஐயாவும் கூட்டிக்கிட்டு இந்த காலேஜ்லாம் போய் கேட்குறப்ப பையன் மார்க் கம்மியாகிருக்கான் பரவாயில்ல சேர்த்துக்கங்கன்னு சொல்கிறப்ப ஒவ்வொருத்தையும் இந்த மாதிரி கேட்டு கேட்டு தான் படிக்க வச்சுருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் ஐயா மூக்கே ஐயாவுக்கு வந்து வெறுத்து போச்சு. என்னடா அது இந்தமாரி பசங்களை கண்டு பசங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, காலேஜில் உள்ளவங்க கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க, ஏன் நம்மளே ஒரு காலேஜ் ஆரம்பிக்கக்கூடாதுன்னு சொல்லி உருவாக்குனது தான் இந்த மூன்று காலேஜ். அந்த காலேஜையும் வெளியில் ஒரு டவுனில் ஒரு பெரிய இடத்துல வச்சுருந்தா பணம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு மாற்றிருக்கலாம், ஒரு பொருளாக மாற்றிருக்கலாம். அந்த காலேஜை யோசிச்சிருக்காரு பாருங்க, மனுஷன் என்னம்மா யோசிச்சிருக்காரு பாருங்க. அந்த மூணு காலேஜ் இருக்கிற இடத்தையும் பார்த்தீங்களா, ஒன்று உசிலம்பட்டி, இன்னொன்று கமுதி, இன்னொன்று நீலித்தநல்லூர், ரெண்டுமே பின்தங்கின கிராமம். ஸோ மூணுமே பின்தங்குற கிராமம். எந்த வித பொருளாதார வசதியும் கிடையாது, போக்குவரத்து வசதி கிடையாது, எதுவுமே கிடையாது. எதுக்காக அந்த பொட்ட கிராமத்தில் காலேஜ் ஆரம்பிக்கணும்? ஏன்னா இந்த காலேஜை வந்து வசதி படித்தவர்களுக்காக உருவாக்கலை, நல்லா படிக்கக்கூடிய பசங்களுக்காக உருவாக்கலை. கல்வித்தரத்தில் கீழ்நிலையில் உள்ள ஒரு பசங்களுக்காகவும் வாழ்வாதாரத்திலையும் பொருளாதாரத்திலையும் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய வீட்டு பசங்க வந்து அந்த இடத்துல படிக்கணும். எந்த அளவுக்கு அந்த மனுஷன் யோசிச்சிருக்காரு பாருங்க. ஏன்னா இப்போ வெளியில் காலேஜ் வச்சோம்னா அந்தைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேண்டு போடுறவங்களாம் ரொம்ப கம்மி, எல்லாம் வேட்டி தான் கட்டிகிட்டு வராங்க. அந்த காலத்தில் இப்போ புது சைக்கிள் வச்சுருந்தாலே பெரிய பணக்கார வீட்டு பசங்க தான் புது சைக்கிள் வச்சுருப்பாங்களாம். எல்லா விஷயத்தையும் யோசிச்சிருக்கார் மனுஷன். சே, என்ன ஒரு மனுஷன் தெரியுமா, ஒரு மனுஷன் ஒரு மனிதர் குலத்தில் பிறந்த ஒரு மகத்தான ஒரு ஆத்மா. அவர் மகாத்மானா உண்மையிலே முக்கிய தேவரையா தான். ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து யோசிச்சு செஞ்சுருக்கார். ஒரு பின்தங்கின ஒரு கிராமத்தில் கொண்டு போய் இந்த கல்லூரிகள் அமைச்சு நம்மளுடைய இளைய சமூகம் படிக்கணும். நம்ம படிப்பு ஒன்று தான் ஒரு வாழ்க்கையில் மனிதர்களை முன்னேற்றி கொண்டு போவோம். ஒருத்தனுக்கு சோறு போட்டோம்னா அது ஒரு வேலையோடு முடிஞ்சு போயிடும், பசி ஆறிடும். ஆனால் ஒருத்தன் கல்வியை கொடுத்தோம்னா அவன் ஒரு தலைமுறையை மாற்றும். அந்த ஒரு நோக்கத்தினால தான் பசங்களுக்கு படிப்புக்காக வாழ்ந்தவர் உண்மையான கல்வி கண் திறந்த கர்ம வீரர்னா அது முக்கிய ஐயா தான். இன்றைக்கி எத்தனையோ நம் சமூகத்தில் எத்தனையோ பேர் படித்து இன்றைக்கி வந்து நல்ல பொசிஷனில் இருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் முக்கிய ஐயா தான், வேறு யாருமே கிடையாது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அப்படி நம்ம பசங்களுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்ட இந்த கல்லூரிகளை சில நயவஞ்சகர்கள், மிருக குணம் கொண்ட மனிதர்கள் தன்னோட சுயநலத்துக்காக சுய லாபத்துக்காக அதை வந்து ஒரு மாற்று வழியில் கொண்டு போயிட்டுருக்காங்கன்னா இதை நம்ம பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. முழுமையாக போராடணும். நம்மளோட போராட்டம் இன்னும் தீவிரமாகணும். இந்த கல்லூரி நம்மளோடது. நாளை எதிர்காலத்துக்கு நம்ம பிள்ளைகளுக்கு இந்த கல்லூரி தான் நம்மளோட அடையாளம். இதை நம்ம எந்த காலத்திலையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. ஐயாவோட ஒரு மிகப்பெரிய ஒரு லட்சியம்னா இதை வந்து ஒரு நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாற்றணுங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு லட்சியமாக இருந்திருக்கு. அதை நம்ம என்னோடய இளைய சமூகம் இதை மாற்றி காட்டணும். இது நம்மளோட கையில் தான் இருக்குது. இது நம்மள் கல்லூரி, நம்மளோட உரிமை. அந்த எந்த காலகட்டத்திலையும் நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது. ஐயா நம்மளுக்காக விட்டுத்துட்டு போன ஒரு உண்மையான ஒரு சொத்துனா அது இந்த கல்லூரிகள் தான். அதை மாற்றான்கிட்ட அடகு வச்சுட்டு நம்ம உட்கார்றதுக்கு நம்ம ஒன்றும் அவத்தப்பயர்வு கிடையாது. கடைசி வரைக்கும் போராடுவோம். வெற்றி நமக்கு மட்டும்தான். அதை விட்டு கொடுத்துட முடியாது. ஜெய் ஹிந்த்.